வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். நிகழ்ச்சிக்காக கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி ஓந்தாசி மடத்தில் பாலத்தில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக இந்த ஓந்தாசி மடத்தை பற்றி தான பல சிறப்பான விடயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே வந்து ஒரு பிரபலமான அம்மன் ஆலயம் கூட இருக்கின்றது. இந்த இடத்தினுடைய பெயர் பெறுவதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை கூட இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை ஓந்தாசி மடத்திற்கு அழைத்து செல்ல போகின்றோம். வாருங்கிழமை தொடர்ந்து அழைக்கப்படுகின்ற இந்த இடங்கள் எல்லாம் முன்னே நாட்களிலே உகந்தாச்சி என்று அழைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இடங்கள் இந்த பாதையினூடாக வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து கதிர்காம யாத்திரைக்காக சென்று வருவார்கள். அந்த வகையில் இந்த இடத்தில் வந்து ஒரு ஆட்சி வந்து தினம்தோறும் சென்று வருவார் கதிர்காமத்திற்காக. ஒரு நாள் வந்து அவர் உடல் சுகவீனம் என்ற நிலையிலே அந்த இடங்களில் ஒரு மடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்து மடத்தில் போய் அவர் தங்கிவிட்டார். அப்போ உடனே வந்து கனவிலே அம்மன் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன விஷயம் என்று சொன்னால், நீ அந்த தீர்த்த காட்சியை வந்து நேரடியாக காண்பாய். அதுவும் வந்து இந்த மடத்துக்கு முன்னாலே ஒரு சிறிய கிணறு ஒன்று இருக்கின்றது. அதே நேரத்திற்கு நீர் அந்த தீர்த்த காட்சியை காண்பாய் என்று குறிப்பிட, அவரும் அந்த அதே நேரத்திற்கு அந்த தீர்த்த காட்சியை கண்ணாலே கண்டு நேரடியாக கண்ணாலே கண்டு மகிழ்ந்திருக்கின்றார். இதன் காரணமாக வந்து அந்த ஆட்சி அந்த மடத்திலே நிரந்தரமாக தங்கிவிட்டார். பிறகு வந்து இந்த பாதையினூடாக சென்று வருகின்ற கதிர்காம யாத்திரைகளை அந்த மடத்துக்கு வரவழைத்து உணவு தண்ணீர் போன்ற பொருட்களை கொடுத்து உபசாரம் செய்து வந்திருக்கின்றார். பிறகு இந்த மக்களால் தான் இந்த ஆட்சி வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு உகந்த விருப்பத்துக்குரிய ஆட்சியாக விளங்கியபடியால் தான் இந்த ஆட்சியினுடைய பெயரை வைத்து இந்த இடத்துக்கு வந்து உகந்தாட்சி என்ற ஆரம்ப காலங்களில் அழைக்கப்பட்டிருந்தது. பிறகு அந்த பெயர் மருவி தற்பொழுது ஓந்தாட்சி மடம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது.
இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை என்று குறிப்பிடுவார்கள். என்ன காரணம் சொன்னால், ஒரு ஓடக்கரை இருந்தால், ஒரு இரண்டு கிராமத்துக்கு இடையிலே ஒரு ஓடக்கரை இருந்தால், இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு செல்வதற்கு ஓடத்தை பயன்படுத்துவார்கள். இதன் காரணமாக தான் இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை என்று கூட அழைத்திருக்கின்றார்கள். இந்த இடங்கள் கூட ஓடக்கரை என்று அழைக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம் சொன்னால், இந்த ஓடக்கரை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. வலது பக்கமாக இருக்கின்ற நீர் வந்து உவர் நீராகவும், இடது பக்கமாக இருக்கின்ற நீர் வந்து நன்னீராகவும் கருதப்பட்டிருந்தது. ஆரம்ப காலங்களிலே இந்த பாலம் எல்லாம் இருந்த இடங்கள் எல்லாம் ஒரே நீராகத்தான் காணப்பட்டிருந்தது. பிறகு வந்து இந்த நீரை மறைத்து இரண்டு பகுதிகளாக பிரித்து இந்த இடத்திலே பாதை அமைத்திருக்கின்றார்கள். பாதை அமைப்பதற்கு முதல் இந்த இடங்கள் எல்லாம் ஓடக்கரையாக தான் சிறப்பாக அழைக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திலே வந்து ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்வதற்காக இந்த மக்கள் எல்லாம் ஓடத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பொது நிறுவனங்களையும் தன்னகத்தை உள்வாங்கிய இந்த ஓந்தாஜி மடத்திலே காணப்படுகின்ற பொதுச்சந்தையில தான் தற்போது நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். பொதுச்சந்தை சொன்னாலே ஒரே கலவரமாக காணப்படும். எந்த நேரம் மக்கள் கூச்சல் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல ஒரு பெரியவர் அமர்ந்திருக்கின்றார். அந்த இடத்துலேயே நாங்கள் இந்த பெரியவர்கள் ஏதோ விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். என்ன விளையாடுகிறார்கள் தெரியவில்லை. சந்தையினுடைய அந்த சந்தை கூடுகின்ற நேரம் வந்து அதிகாலை வேலை என்றபடியால் நாங்கள் அந்த நேரத்தை கடந்து விட்டோம். இதன் காரணமாக வந்து இந்த இடத்துல ஒரு சரணடமாத்தையும் காணவில்லை. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் சொன்னால், இந்த ஊரிலே காணப்படுகின்ற முத்துமாரி அம்மனுடைய ஆலயத்தின் வேடாந்த உற்சவத்திற்காக இங்கே வந்து மீன்கள் கடல் உணவுகள் விற்பது வந்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. நவீன யுகத்திலே வந்து மக்கள் கல்விக்கு அடுத்தபடியாக தொழில் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த தொழில் வாய்ப்புக்கான வந்து பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் அதிக அளவிலே காணப்படுகின்றன. அந்த வகையில் வந்து இந்த ஓந்தாசி மடத்திலேயும் ஒரு தொழில் பயிற்சி நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு தொழில்கள் வந்து பயிற்சியாக மாணவர்களுக்கு எல்லாம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விசேட வகுப்புகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே மாணவர்கள் எல்லாம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கணனி பயிற்சி, அதை விட தையல் பயிற்சி, அதை விட அழகுக்கலை பயிற்சிகள், இவ்வாறு பல பயிற்சிகள் இங்கே இடம்பெறுகின்றன. பெயர் வருவதற்கு காரணமான அந்த ஆட்சி இந்த ஆலயம் காணப்படுகின்ற மடத்திலே தான் வாழ்ந்திருக்கின்றார். இங்கே இருந்துதான் பல உபசாரங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இந்த ஆட்சி இருந்த காலங்களிலே வந்து இந்த ஆலயம் ஒரு சிறு குட்டிலாக தான் காணப்பட்டிருந்தது. இந்த ஆலயம் வந்து மாரியம்மன், ஓந்தாச்சி மடம் மாரியம்மன் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்திலே வந்து வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு அந்த அலங்கார தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆலயம் வந்து பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு வரலாற்று பழமைமிக்க ஆலயமாக கருதப்படுகின்றது.
சிறுவர்கள் அடிபட்டு கொண்டிருப்பதை நான் அவதானித்திருந்தேன். ஒருவர் மாறி தான் இங்காவை நிற்க போறேன், தான் இங்காவை நிற்க போறேன்னு சொல்லி அடிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒருவர் உங்களுக்கு வணக்கம் கூற கூடி கொண்டிருக்கிறார். பாருங்கள் நேர்களை, நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய் நாளை நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கலாம். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் நன்றி உங்கள் அன்பின் சார் நன்றி நேர்களை. மகிழ்ந்திருப்பீர்கள் நிச்சயம் நம்புகின்றோம். நாங்கள் அடுத்த வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ள போகின்றோம். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. புனித சூசியப்பர் இவரை வந்து தூய வளனார் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த தேவாலயத்தினுடைய படப்பிடிப்பு கேனசரனை வழங்குகிறார்கள். லண்டனில் வசிக்கின்ற செலஸ்டின் குடும்பத்தினர் இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஆலயத்தை பற்றியதான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். வாருங்கள். வெள்ளைக்காரர்கள் இந்த ஆலயத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதற்கு வந்து ஒரு சிறிய கதை கூட இருக்கிறது. அதை விட இந்த ஆலயத்தை உருவாக்குகின்ற பொழுது மரத்தூண்களை பயன்படுத்தி ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த தூண்களை இன்றும் கூட அந்த ஆலயத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. வளனார் ஆலயம் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு சிறிய கதை கூட இருக்கிறேன் சொல்லி குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே முன்னொரு காலத்திலே வந்து, அதாவது வெள்ளைக்காருடைய ஆட்சி காலத்திலே வந்து இந்த இடத்திலே பெரும்பான்மை மக்கள் வந்து அந்த பகுதியிலே கடற்தொழிலை செய்பவர்களாக இருந்தார்கள். அந்த வேளை பருத்தித்துறை கடலிலே மீன்பிடிக்க சென்ற வேளை ஒரு பேழையிலே வந்து ஒரு தூய சூசியப்பருடைய சிலை வந்து மிதந்து வந்திருக்கிறது. அதை பெற்ற மக்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்து இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த புலோலி பகுதியிலேயே ஒரு முகாந்திரமான ஒரு ஆலயமாகவும் நிறைய பக்தர்கள், அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் பரந்து செறிந்து வாழ்ந்த இடமாகவும் இந்த சூசியப்பர் ஆலயத்தை சார்ந்த பகுதி காணப்படுகின்றது.
இந்த ஆலயம் உருவாக்கப்பட்ட போது இந்த ஆலயத்திலே வைக்கப்பட்ட புனித சூசியப்பருடைய திருச்சொரூபமானது முற்று முழுதாகவே மரத்தால் செதுக்கப்பட்ட திருச்சொரூபமாக காணப்பட்டிருக்கிறது. 2002 காலப்பகுதியிலே யாரோ ஒருவரால் வந்து இந்த சிலை களவாடப்பட்டிருக்கிறது. அந்த சிலை இன்னும் ஒருவரும் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த சிலையிலே வந்து சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இவர்கள் இந்த ஊர் மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். சிலவுகளை தொல்பொருள் சார்ந்த யாரும் அந்த சிலையை திருடியிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகப்படுகிறார்கள். அதை விட 1987 காலப்பகுதியிலே வந்து ஆபரேஷன் லிபரேஷன் நடந்த காலத்திலே இந்த ஆலயத்திலே வந்து பெரும்பான்மை மக்கள் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த வேளை இந்த ஆலயத்தில் இருந்த மக்களுக்கு வந்து எந்தவித உயிர் பாதிப்பும் ஏற்படவில்லை. சூசியப்பரை பட்ட மரத்திலே தள்ளித்த பூ என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு முறை அனைவருமே பூங்கன்றுகளை நாட்டிய வேளை இவர் மட்டும் ஒரு பட்ட மரத்தை நாட்டியிருக்கிறார். அந்த பட்ட மரத்திலிருந்து நிறைய பூக்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன. அதன் காரணமாக தன் வந்து இவரை பட்ட மரத்தில் தள்ளித்த பூ என்று சொல்லி அழைக்கிறார்கள். அதைவிட இவரை வந்து தொழிலாளர்களுடைய காவலன் என்றும் சொல்லி அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவானது பங்குனி மாதம் 19 சிறப்பாக இடம்பெறும். காவலர் என்று அழைக்கப்படுகின்ற புனித வளனார் என்று சொல்லப்படுகின்ற சூசியப்பருடைய இந்த ஆலயத்தின் படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள் லண்டனில் வசிக்கின்ற செலஸ்டின் குடும்பத்தினர். அவர்களுக்கு முதற்கண்ணமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாலி. சூசியப்பர் ஆலயத்திற்கு வந்து படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள் லண்டனில் வசிக்கின்ற செலஸ்டின் குடும்பத்தினர். இதை போல உங்களுடைய கிராமங்கள் உங்களுடைய சொந்த ஆலயங்கள் என்பன படப்பிடிக்க வேண்டுமாயின் நீங்கள் எங்களுடைய லண்டன் ஐபிசி கலையகத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தில் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு நிகழ்ச்சிக்குள்ளே சொல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு எங்களுடன் என்று முடிந்திருக்கிறார்கள்.